திண்டுக்கல்ல இருந்து, அதாவது திண்டுக்கல் வழியா நீங்க கரூர், ஈரோடு, நாமக்கல், சேலத்துல இருந்து வர்றீங்க, திண்டுக்கலுக்குள்ள வந்து கொடைக்கானல் போறீங்கன்னாக்கா திண்டுக்கல்ல இருந்து வத்தலகுண்டு ரோடு போய் வத்தலகுண்டு வந்து கொடைக்கானல் போகும். ஸோ அந்த திண்டுக்கல்ல இருந்து வத்தலகுண்டு போற வழியில வக்கம்பட்டின்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த வக்கம்பட்டின்ற ஊர் வந்து வெள்ளச்சாமி தேவர் கடன் சொல்லி ஒரு ஹோட்டல் இருக்குது. சாப்பாடு அருமையா இருக்கும், காலையில குஸ்கா புரோட்டாலாம் சூப்பரா போடுவாங்க, நல்லா இருக்கு, ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்லி நமக்கு சொல்லியிருந்தாங்க. நம்ம ரிலேஷன்ல நிறைய பேர் வந்து சாப்பிட்டு சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே, நம்ம அந்த கடையை ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி வந்திருக்கோம். இந்த இங்கே தான் கடைக்கு வந்தாச்சு, கடை இங்கே தான் இருக்குது, வெள்ளச்சாமி தேவர் கடை. சாப்பாடு நம்ம மெயினாக இங்கே ஃபோக்கஸ் பண்ணி வந்திருக்கோம், சாப்பாடு தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். நம்ம லஞ்ச் டயத்துக்கு வந்திருக்கோம், சாப்பாடு தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குது, அஃபோர்டபுளாக இருக்கா, டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி உள்ளே போய் பார்ப்போம். கரெக்டாக இருந்துச்சுனாக்கா நான் உங்களுக்கு கரெக்டான சஜஷன் தரேன். கண்டிப்பாக நீங்கள் இந்த சைடு கொடைக்கானல் கிராஸ் பண்ண மக்களாக இருந்தாலும், கொடைக்கானல் வந்து ரிட்டன் இந்த சைடு போகிற மக்களாக இருந்தீங்கன்னாக்கா, அதாவது திண்டுக்கல் வந்து போகிற மக்களாக இருந்தீங்கனாக்கா, இங்கே சாப்பிட்லாமா வேணாமான்றத சாப்பிட்டு வந்து உங்களுக்கு சொல்கிறேன். நாங்கள் உள்ள போகலாம். மேடம் குடலுக்கு போவோம்.
பட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் வெளியே படம் சாப்பிட மாட்டேன், இந்த படத்தை மட்டும் பிடிக்கும். ஸோ படத்தை மட்டும் அண்ணன் ரிவ்யூ பண்ணுவார், நீங்கள் சாப்பிட மாட்டேன். உடல் நல்லா சமத்தரமாக இருக்குது, நம்ம வீட்டில் சாப்பிட்ற மாதிரியே இருக்குது. அந்த ஆனியன் குடல் எல்லாமே போட்டு காரமாக இருக்கா, நல்லா லைட்டாக தான் காரமாக இருக்குது, சாப்பிட்ற அளவுக்கு நீட்டாக இருக்குது. ஸோ எடுத்து சிக்கன் மாடுவோம், சிக்கன் பீஸு பீஸ் எடுத்து சாப்பிடுவோம். மட்டன் சிக்கனுக்கும் ஒரே மசாலா யூஸ் பண்ணியிருக்காங்க, எல்லாருக்கும் சேம் மசாலா சிக்கனில் இருக்குது. அதாவது ரெண்டுமே சூப்பராக இருக்குது. பட் பார்த்தீங்கன்னா மட்டனோட ஃப்ளேவர் நம்ம ஆக்சுவலாக நான் வந்து மட்டன் கை, ஸோ எனக்கு மட்டனோட ஃப்ளேவர் நிறையா இருக்கனால மட்டன் ரொம்ப சூப்பராக இருக்குது. சேம் மசாலா சிக்கன் கொடுத்துருக்காங்க, சிக்கன் ஒருத்தாக தான் இருக்குது, சிக்கன் சூப்பராக இருக்குது. அண்ட் அடுத்து முட்டை வந்துடுவோம், முட்டை மாசு அடுத்து நம்மளுக்கு எப்பவுமே ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து மட்டன் தான். ஸோ அண்ணனே பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வரும் மட்டன் தான் எடுத்துகிட்டு வந்தார். ஸோ மட்டனை ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. விசேஷங்கள் வைப்பாங்க, கறி கறி கஞ்சின்னு சொல்லி விசேஷங்கள் வைப்பாங்க. நல்லா மட்டனை ஆட்டை வெட்டி போட்டு நல்லா நிறைய கறி போட்டு பார்த்தீங்கன்னா கறி ஜாஸ்தியாக இருக்கும், குழம்பு கம்மியாக இருக்கும், அந்த டேஸ்ட் எக்ஸாக்டாக ஃபீல் ஆகுது. நான் சொல்ல நான் எனக்கு நான் வந்து கொஞ்சம் மட்டன் டைப்பான ஆள், மட்டன் ரொம்ப பிடிக்கும். அந்த இந்த குழம்பு வந்து நம்மளுக்கு அந்த இதை ஞாபகப்படுத்துது, கடிக்கச்சி அடிக்கிற இன்சிடெண்ட்டை நம்மளுக்கு ஞாபகப்படுத்துது. இந்தமாதிரி குழம்பு செமையாக இருக்குது, மட்டனோடு வச்சு சாப்பிடும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ மட்டனோடய சாப்பிடும். இது எல்லாமே ஆத்தென்டிக்காக ஊர் சைடு சாப்பாடு அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகுது, இந்த ஃப்ளேவர் எல்லாமே அந்த ஃப்ளேவர் ரிஃப்ளெக்ட் ஆகுது. மட்டன் குழம்பு இப்ப கொடுத்துருக்கு, மட்டன் வறுவல் குழம்பு டிஃபரன்ஸ் எப்படி இருக்குன்னு பாத்துருவோம். அது இன்னைக்கு நமக்கு நல்ல நாள் போறதுக்கு எல்லாம் மட்டனாவே நம்மளுக்கு அமையுது, மட்டனை மட்டனோடய சாப்பிடுவோம். மட்டன் கிரேவி இருக்குங்களா? அதாவது நீங்கள் குழம்பு வச்சா கை வச்சு தனியாக குழம்பு இருப்பீங்க, மட்டன் கிரேவி சாப்பிட்டா கொஞ்சம் நல்லா மட்டனோட ஃப்ளேவர் டாமினேட்டாக தெரியுமா? அதையே கொஞ்சம் குழம்பு குழம்பு மாதிரி கன்சிஸ்டன்சி கொண்டு வந்திருக்காங்க, தர மாதிரி. பட் ஆனால் என்ன எனக்கு என்ன தோணுதுன்னாக்கா, ரைஸாக காட்டிலும் இது புரோட்டா கிட்ட இருந்துருக்குமோனு தோணுது எனக்கு. சூப்பராக குழம்பு அருமையாக இருந்துச்சு, குழம்பு அருமையாக இருக்குது. ஆனால் டிஃப்ரென்ஷியட் காமிச்சிருக்காங்க, ஒரு மட்டன் வெரைட்டிக்கும் இன்னொரு மட்டன் வெரைட்டிக்கும் டிஃப்ரென்ஸ் காமிச்சிருக்காங்க. அதோட டேஸ்ட்டு வேறு, இதோட டேஸ்ட்டு வேறு. பிடிச்சதுங்களா? எப்படி இல்லை, குழம்பு வச்சுருக்கேன், இதை பார்த்து சொல்லுங்க. மட்டன்லேருந்து இப்போ மீனுக்கு தாவியாச்சு, சரி எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கேட்டு போட ஆரம்பிச்சிருச்சு. நான் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு மட்டன் குழம்பு நிறைய சாப்பிட்டேன், நான் சாப்பாடு அதுமாதிரி மீன் குழம்பு, அது மாதிரி மீன் ஏதோ நல்ல மீன் வச்சுருக்கேன். குழம்பு மீனோட ஃப்ளேவரு, புளி காரம் கரெக்டாக லெவலாக எல்லாத்தையும் விட இது மீன் குழம்பு தான் காட்டுற அந்த அரோமா ஃப்ளேவரு நல்லா எடுத்து கொடுக்குது. நீ இதை வந்து இந்த குழம்பு தொட்டு நாக்கில் வச்சாலே இதுதான் மீன் குழம்பும் கம்மியும். சில குழம்புலாம் பார்த்தீங்கன்னா புளி குழம்புனு நினச்சி சாப்பிடுவோம், மீன் குழம்பு சில கடையெல்லாம் சாப்பிட்டீங்கன்னாக்கா மீன் இதுதான்டா மீன் குழம்பும் காமிக்குது.
சாப்பாடு கல்துறி வர ஆரம்பிச்சிருச்சு. அண்ணனோட அன்பு சிக்கன் குழம்பு கொண்டு கொடுத்துருக்காரு. அடுத்து இதுக்கு எத்தனை குழம்பு ட்ரை பண்ணிட்டோம், மட்டனு, மட்டன் வறுவல், மீன், சிக்கன் குழம்பு, இன்னும் பார்த்தீங்கன்னா முட்டை குழம்பு இருக்குது, ரசம் இருக்குது, சாம்பார் சாப்பிடுவாங்க. குடல் குழம்பு மறந்துட்டீங்க, குடல் குழம்பு இருக்குது. ஆனால் குடல் சாப்பிட மாட்டேன்னால குடல் குழம்பு வாங்கல, இதை சாப்பிட்டு போதல் அப்படின்னு சிக்கன் சிக்கனோட எடுத்து சாப்பிடும். சிக்கனை காணா சாப்பிட்டீங்களா? சிக்கனை முடிச்சுட்டாங்க. ஒரு நல்ல சாப்பாடு, நல்ல சாப்பாடோட அர்த்தம் என்னன்னா, ஒரு நல்ல சாப்பாடோட அர்த்தம் என்னன்னாக்கா, சாப்பிடும் போது நம்மளுக்கு வேர்த்து நெத்திலாம் வேர்வை வலியணும், மூக்கு ஒழுகணும், அதுதான் நம்மளை அந்த காரஞ்சாரமாக ஃபீல் பண்ண வைக்கிற வலி. சிக்கன் குழம்பு அதை காட்டுது, நம்மளுக்கு எல்லா குழம்பும் காட்டுது, சிக்கன் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. ரொம்ப திருப்தியா இருக்குது. சாப்பாடு இன்னும் வேற குழம்பு ஊத்துறேன்றாப்புல நம்மளால முடியல, சாப்பிட முடியல, அவ்வளவு திருப்தியா இருக்குது. இங்க ரெண்டு விஷயம் நல்லா கவனிக்கிறது மாதிரி இருக்கு. ஒண்ணு பாத்தீங்கன்னா குவான்டிட்டி, எல்லா சைட்டிஸோட அளவும் சாப்பாடோட அளவும் குவான்டிட்டி நல்லா நிறையவே கொடுக்குறாங்க. அதே மாதிரி ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டேஸ்ட்லையும் அதிகமாக கொடுக்குறாங்க, எல்லாமே நல்லா சுருக்குன்னு இருக்குது, எல்லாமே நல்லா சாப்பிட்ற மாதிரி இருக்குது. இந்த காரணமாக ரொம்ப எக்ஸஸ் இல்லை, அதாவது சில காரம் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டா எரியும், எல்லாத்துலேயும் சாப்பிட முடியாது, உள்ளது நாக்கில் எரிய மாதிரி அந்த மாதிரி இல்லை. அந்த நாக்கு டேஸ்ட் பட்ஸ் என்ஹான்ஸ் பண்ணுற அளவுக்கான காரம் ஸ்பைஸு கரெக்டாக இருக்குது. ஸோ அதான் நம்மளால் இது மாதிரி முடியாது. ஸோ ரசத்தோடு முடிச்சிடுவோம். நாம் இந்த காய் எதுக்கு வச்சுருந்தேன் தெரியல, நான் தொடவே இல்லை. இந்த காலத்தில் அதெல்லாம் தொட்டுடுவோம். கரெக்டான ஃபினிஷிங் டச் கொடுத்துருக்காங்க. நான் ரசம் வாங்கின நல்ல விஷயம் தான், மோர் ரசம் கரெக்டாக இருக்குது சாப்பிட்றது. விட்டு வந்துருவோமானே வீடியோ மட்டும் ஜாவில் பாருங்க. எரிவே ரெடி தம்பி தேவா, இப்போ என்ன தப்பிக்கிறீங்க? நீங்கள் எப்படி இருக்கீங்க சொல்லுங்க. சூர்யா நம்ம கேமராவை இது பண்ண அதிசயங்கள் என்னோட அவர் தான். அண்ணன் பில்லு தந்துக்கிறேன், முட்டைக்கு மேலே கேட்காத லாஸ்ட் ரசம் முடிச்சுக்கேன், ரசம் குடிச்சு முடிச்சுக்கேன். அவர் எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அன்னி பாக்கு கேட்பாரு. சின்ன வயசுல தேவங்களை கொஞ்சம் பாசம் ஜாஸ்தி, நான் ஊட்டி விடாம சாப்பிட்டதே கிடையாது. இனி இல்லாமல் ஒரு நாள் கூட விட்டு சாப்பிட்டதே கிடையாது. ஊட்டி விடாட்டா புஷ்கா தான் வேற நாள் டேஸ்ட். நீங்க வேற நாள் வச்சு பண்ணேன். இப்ப தேவா வந்து கிட்டத்தட்ட ஒரு 45 கிலோமீட்டர் தாண்டி வந்திருக்காரு நமக்காக. எங்களுக்கு வந்து தேவா நாங்க தான் செய்யணும்ல. ஆமா, அதுக்கு பரிகாரம் பண்ணாலும் செய்ய போறோம். இந்த புஷ்கா சொல்லப்பட்ட ஒரு ஊர்ல மட்டன் கிடைக்காது. பட்டினியா படுப்பாங்கல்ல, அது அவர் தான் எல்லாத்தையும் வீடியோ எடுத்து விட்டு கடைசியில விரிஞ்சு சாப்பிட்டு வருவாரு. உண்மையிலேயே பயங்கர திருப்தி நம்மளுக்கு. பில்லு வந்து கேட்கும் போது எங்களுக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. அதே சரி, நாங்க கூட 5 பேர் வந்து சாப்பிட்டுருக்கோம், தலைக்கு 200 ரூபா வச்சா கூட 1000 ரூபா வரும்னு நினைச்சோம். எல்லாம் சைடிஸு சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டு பில்லு எடுத்துறீங்களா? வெறும் 550 ரூபா கன்சிடரபுளாக, ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் ரேட்டு.
நீங்கள் கண்டிப்பாக திண்டுக்கலை தாண்டி இந்த கொடைக்கானல் ரோடு வழியாக கொடைக்கானல் போகிறீங்கன்னா அத்தனை ரோடு வழியாக போகிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த கடை வந்து சார் வெள்ளச்சாமி தேவர் கடைன்றது உங்களுக்கு கேட்டீங்கன்னா சொல்லிடுவாங்க ஏரியாவுக்கு இதெல்லாம் தெரியும் இந்த ஊரில் பிராண்டு பிராண்ட் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த சுற்றுலா ரொம்ப ஃபேமஸான கடை கண்டக்டர் இப்போ பஸ்ஸெலாம் போனாக்க நிப்பாட்டி சாப்பாடு ஆகிட்டு போவோம் நாங்கள் இப்போ கண்ணால் பார்த்தோம் பஸ்ஸை நிப்பாட்டி கண்டக்டர் டிரைவர் வந்து சாப்பாடு வாங்கிட்டு ஓடுறாங்க பஸ்ஸை நிப்பாட்டிட்டு அந்தளவுக்கு ஃபேமஸான கடை ஏன் ஃபேமஸாக இருக்குது நாங்கள் சாப்பிட்டு போக தெரிஞ்சுக்கிட்டோம் ஒரு 6-7 குழம்பு 7-8 வைட்டிஸு நல்லா திருப்தியாக சாப்பிடணும் காசு அதிகமாக போகக்கூடாது நல்லா ஃபேமிலியோட வந்து நல்லா சாப்பிட்டு போனால் கண்டிப்பாக வெள்ளச்சாமி தேவர் கடைக்கு வாங்க அண்ணன் தான் கல்லால் இருப்பார் பார்த்துக்கோங்க ஆக்சுவலாக அந்த நம்ம எந்த கடையிலையும் போய் சாப்பிட்டு இவ்வளோ திருப்தியாக வந்தது கிடையாது சில கடையில் தான் அந்த மாதிரி திருப்தி வரும் ஏன்னா காசு அவ்வளோ கொடுத்துடலாம் காசு கொடுத்ததுக்கு டேஸ்ட் கிடைக்காது அந்த மட்டன் குழம்பு உண்மையிலே எனக்கு ரொம்ப டச் ஆகி போச்சு அது சாப்பிட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு கண்டிப்பாக ரிட்டன் இந்த கடைக்கு நான் வரணும் தான் இருக்கேன் நீங்களும் கண்டிப்பாக வந்து சாப்பிட்டு பாருங்கள் ப்ரைஸ் உண்மையிலே ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான் சாப்பாடு வந்து 60 ரூபா தான் ரெண்டு காய் கொடுக்குறாங்க குழம்பு எத்தனை மல்டி வெரைட்டிஸ் ஆஃப் குழம்பு கொடுக்குறாங்க இதுமாதிரி ரொம்ப அஃபோர்டபுள் தான் ரொம்ப பிடிச்சது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் சாப்பிட்டது ஸோ வழக்கம் போல் தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்கள் எல்லாம் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் முக்கியமாக நம்ம பிரியாணி தேக்ஷா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்